வெல்கம் டு உரையாடல். நம்மளுடைய உரையாடல் சொல்ல இன்னைக்கு வந்து மின்மினி டீம் வந்திருக்காங்க. டைட்டிலே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, பட் அவங்களுடைய முந்தைய படங்களும் ரொம்பவே வித்தியாசமான படைப்புகள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் பெண் இயக்குனரான ஹலிதா ஷமீம் அவர்களை வெல்கம் பண்ணிட்டு அண்ட் அவங்களுடைய டீமும் வந்திருக்காங்க, அவங்களையும் வெல்கம் பண்ணலாம். வெல்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? பயங்கரமாக ப்ரொமோஷன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு மேம். உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். அதாவது ஹலிதா ஷமீம், அவங்களுக்கு எப்படி வந்து சினிமா மீது ரொம்ப ஆர்வம் அண்ட் வந்து காதல் எப்போ ஏற்பட்டுச்சு? தியேட்டரில் படம் பார்க்குறதுல இருந்து தான். நான் பேசிக்காக எனக்கு எப்போ எழுத்து இதுதான் எழுத்து என்னதான் ரொம்ப லேட்டாக தான் எனக்கு எழுத தெரிஞ்சதே. நான் அம்மா அப்பா பிஸியாக இருந்தனால அவங்களோட ஊர் சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஓகே. அப்போ என்ன ஸ்கூலுக்கு போகல, எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட்டு செகண்ட்லாம். ஆல்மோஸ்ட் அந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப தான் எனக்கு எழுத்தே தெரியும். ஸோ அப்போ தெரிஞ்சதையுமே நான் கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. அப்போ குட்டியாக இருக்கும்போதே அந்த மாதிரியே என்ன சொல்கிறது, எழுத்துன்னு ஒன்று வந்தப்போ எனக்கு அது ஒரு பெரிய ஒரு வெப்பனாக ஆயிடுச்சு. அப்போலேருந்து ஏதோ ஒன்று இருக்கிறது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படி நாளடைவில் ஒரு செவன்த்து எயித்து வரப்பெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபார்மாகவே எழுதிட்டு இருக்கப்போ சினிமா வந்து இதுக்கான அல்டிமேட் பிளாட்ஃபார்மாக இருக்கிறதுங்கிறத உணர்ந்தேன். ஓகே. அதனால தியேட்டரில் போனால் ஒரு அது ஒரு மேஜிக்காக இருக்குல்ல, எல்லாமே ஒரே டைமில் ஒரு இருட்டு டார்க் ரூமில் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே விஷயத்த கடத்த முடியும் ஒரே டைமில் அப்படிங்கும்போது அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. நம்ம ரைட்டிங் மூலமா மக்களுக்கு வந்து ரைட்டிங் ரைட்டிங் எயிட் பண்றதுக்காக டைரக்டர் ஆனது. ஓகே ஓகே. அப்படி வந்து நீங்க ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கீங்க, அஞ்சலி ஃபிலிம் வந்து உங்களுக்கு ரொம்ப பயங்கர இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி. நான் பார்த்த ஃபர்ஸ்ட் படம் அதாவது நான் அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவும் தெரியாம இருந்தேன். அப்ப எங்க அத்தை தான் நான் அஞ்சலி பாபா மாதிரி இருக்கேன்னு சொல்லி என்ன அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க, கரூர் தியேட்டர் கூட்டிட்டு போயிட்டு காமிச்சிருக்காங்க. எதுவுமே தெரியாது, புது உலகம் இல்லை. நானும் அந்த பொண்ணு ஏஜ் குரூப்பில் தான் இருந்திருப்பேன் அந்த மாதிரி. அப்போ வந்து நான் அழுதுருக்கேன் போல அந்த படம் பார்த்துச்சு. அதாவது உங்களுடைய முந்தைய படங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட ஆழமாக ஒரு ஒரு இதை கிரியேட் பண்ணுச்சு. ஹலிதா ஷமீமோட ஃபில்மா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்த படங்களாக தான் மற்ற ஃபிலிம்ஸ் நான் பார்க்குறேன். இப்போ மின்மினி மூலமாக வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கடத்துறதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ரைட்டிங் மூலமாக கொடுத்துருக்கீங்க? அது வந்து என்ன எனக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா, சில்லுக்கருப்பட்டியெலாம் நான் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் ப்ரெஸ்ஸு பார்த்தேன். ஸோ அவங்களுக்கு எல்லாமே கல்மினேட் பண்ணிட்டாங்க, என்னென்னு கிராஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட என்னதுன்னு கேட்டாங்க. எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. இப்போ என் படத்தை நானே டிஃபைன் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் இப்போ கஷ்டமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. பட் ஆனாலும் நான் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு விஷயமா இது இருக்காது. நான் ரொம்ப ஈஸி ஒரு காதல் கதையை சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு ட்ராவல்னால் அதில் ஒரு நிறைய ஃபன்னான எலமெண்ட்ஸ் வச்சு ஒரு கதையை சொல்கிறது ஒரு வகை இருக்குது. இல்லை பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை போடுறது சேர்றது அந்த மாதிரியான விஷயம், அது எல்லாமே வந்து நம்ம ஜனரஞ்சகமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா அந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். இன்னும் நிறைய படங்கள் அந்த மாதிரி பார்க்குற, எவ்வளோ பார்த்தாலும் நம்மளுக்கு சலிக்காத ஒரு விஷயங்கள் இதெல்லாம். நான் இப்போ எடுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா, பேசியிருக்க உணர்வுகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத, அவ்வளோவா நம்ம பார்த்து பரிச்சை இல்லாத ஒரு விஷயமா இருக்குது இது. ஓகே ஓகே. அது அதுதான் எனக்கு இப்போ சேலஞ்சிங்காக இருக்குது. இது மக்கள் எவ்வளோ தூரம் இதை புரிஞ்சுக்கிறாங்க, எவ்வளோ தூரம் இதை பார்த்து ரசிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் கன்ஃபார்மாக என்னால் அது சொல்ல முடியும். அது பார்க்கும்போது பார்த்துட்டு அதை வெளியில் வரும்போது நம்ம ஏதோ ஒரு உலகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரியும், பல வழிகளையும் அந்த வழியிலிருந்து எப்படி அதிலிருந்து வெளியில் வர முடியும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஹிடன் ட்ராமா. நம்ம ரொம்ப ஜாலியான பர்சனாக இருப்போம், உள்ளே ஏதாச்சும் ஒரு ட்ராமா அன்ஹீல்டாக இருந்திருக்கும். அந்த விஷயத்துல இருந்தா எப்படி ஒரு ஒரு ஹீலிங்கான ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஜேர்னியா நிறைய ஃபிலாசபிக்கலான எலிமெண்ட்ஸோட இந்த படம் இருக்கு. பட் அது ரொம்பவும் அப்படி இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்க என்ன கேரக்டர் பண்ணிருக்கீங்க? ஏன்னா நீங்க தான் மெயின்ல இருக்கீங்க, எல்லா பேனர்லையும் நீங்க தான் இருக்கீங்க. அப்படி இல்லை, நாங்கள் மூணு பேருமே முக்கியமான கேரக்டர்ஸ் தான். ஆனால் என் கேரக்டர் பேர் சபரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுலேயுமே வந்து அந்த அந்த குரோத்துன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் இது வந்து பாசிட்டிவான குரோத்து அப்படின்னு நான் சொல்ல வரல. வயசாக இருக்க அந்த சில இடத்துல அந்த முதிர்ச்சி இருக்கும், அதே சமயத்தில் அந்த வளராத அதே பசங்களோட இது கூட தெரிய வரும். ஸோ ஒரு நார்மலாக நீங்கள் பார்க்குற ஒரு பர்சன், ஆனால் அவனுக்குள்ளே இருக்க அவனுக்கு நடந்த ஒரு ஒரு ட்ராமாவோ அது வந்து எந்த விதத்தில் பாதிச்சிருக்குன்னு நம்ம நார்மலாக இப்போ வளர்ந்த ஒருத்தங்களை பார்த்தா அது தெரியாது. சின்ன வயசுலேருந்து அவங்கள ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த காரணமும் தெரியும் போது இன்னும் ஆழமாக புரியும். எஸ்தர், உங்களுடைய கேரக்டர்? ஹாய், என் கேரக்டரோட பேர் பிரவீனா. அகேன், லைக் யூ ஹவ் சீன் இன் த ட்ரெய்லர், ஃபர்ஸ்ட் ஸ்கூலில் இருக்குது, அதுக்கப்புறம் புல்லட்டில் ட்ராவல் பண்ணுறேன் வித் ஹர். சம்திங் வெரி ஸ்மால் பட் விச் வில் சார்ட் ஆஃப் சம்மரைஸ் த கேரக்டர்ஸ் தட் ஷீஸ் அ வெரி கேரிங் பர்சன்.
கொஞ்சம் செல்ஃப்லெஸ்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் அபவுட் ஹர். ஓகே ஓகே கௌரவ். என் கேரக்டர் பேர் பாரி. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன சொல்கிறது, அவன் சொன்னால இருந்துக்கு அவனோட கேரக்டர் கொஞ்சம் மெச்சுவர் ஆகும் அந்த மாதிரி. என்னோட கேரக்டர் கொஞ்சம் சார்மிங்காக கொஞ்சம் நோட்டோரியஸாக அந்த மாதிரி ஒரு மாதிரி. ஓகே. 2015 வந்து நீங்கள் பிளான் பண்ணி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க. பட் நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்களா இந்த கேரக்டர் தான் அவங்களுடைய அடுத்த பார்ட்லேயும் வரணும் அப்படிங்கிற மாதிரி? இல்லை, அந்த மாதிரி பிளான் பண்ணலை. ஓகே. எடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு அது உறுத்திட்டே இருந்துச்சு. ஓகே, இவங்களே நடித்தா நல்லா இருக்குமே இருக்குமே. ஏன்னா நான் சில படங்கள்லாம் பார்த்துட்டு சைல்டுஹுட் போர்ஷன் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஏய் இந்த கேரக்டரா அது அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் அதோட தன்மையை புரிஞ்சிக்காமல் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி இருக்குது. ஸோ என் படமே நாளைக்கு அந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்லிடக்கூடாதோ, அதுவும் என்னால் ஒரு பாசிபிலிட்டி, ஒரு சின்ன பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இவங்க டக்குன்னு வளர்ந்துருவாங்க. ஓகே, ஒரு 4-5 வருஷம் வெயிட் பண்ணால் இவங்கள வச்சு எடுக்கலாம். இல்லை, அந்த வெயிட் பண்ணுறதுக்கே ஒரு தைரியம் வேணும் இல்லையா? ஏன்னா ஒரு படம் வந்து சீக்கிரமே முடிக்கணும், ஏன்னா ப்ரொடக்ஷன் சைடும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆமாம், அது வந்து அதான் என்னோடய தாட், என்னோடய ஐடியாவை ஃபேஸ் அதை நடைமுறைப்படுத்தினது வந்து, ஏன்னா இப்போ ப்ரொடியூசர் அதை நினைக்கணும்ல. இப்போ நம்ம காசு எவ்வளோ காசுங்கிறது, காசு போட்டால் அது உடனே அதை டபுள் ஆக்கணும், இல்லை உடனே அதை நம்ம போட்ட காசு திருப்பி வரணும். ஸோ அப்படி இல்லாமல் போட்ட காசு அப்படியே கிணத்துல போட்ட மாதிரி அப்படியே வச்சு நம்ம அடுத்த 7 வருஷம் கழிச்சு அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ அதுக்கு நம்ம ப்ரொடியூசர் தான் நான் தேங்க் பண்ணுறேன். அதாவது இந்த கேரக்டரில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, மேம் வந்து உங்ககிட்ட சொல்லும்போது அப்போல்லாம் வந்து நல்லா மெச்சூர்டாக சொன்னீங்களா, ஆன்சர் பண்ணிங்களா, இல்லை அவங்களுடைய பேரண்ட்ஸ் சைடு தான் நீங்கள் வந்து கன்வே பண்ணிங்களா, இவங்க தான் வந்து இன்னும் வந்து ஒரு 5 இயர்ஸில் 2 இயர்ஸில் நடிக்க போகிறாங்க? அது வந்து அதுதான் நெடுகத்தில் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு முடிக்கிறப்ப அவங்களுக்கு தெரியாது. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா நான் எஸ்தர் அவங்க அப்பாட்டே கேட்பேன், சார் உங்கள் பொண்ணு மாதிரி வளர்ந்தா எப்படி இருக்குன்னு, எந்த பொண்ணு சார் இருக்குது அப்படின்ட்டு. அவங்களும் ஒரு பொண்ணு ரெஃபர் பண்ணாங்க. யார் ரெஃபர் பண்ண அது சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ அது ஆமாம், எஸ்தர் வளர்ந்தா அவங்கள மாதிரி இருப்பாங்க அப்படின்னு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பையனுக்கும் இருந்தாங்க, ஓகே இவர் வளர்ந்தா இந்த கேரக்டர் இவங்கள வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் போகிறதுக்கு எனக்கு ஒரு தயக்கமாகவே இருந்துச்சு, ஏன்னா இவங்க அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக நடிச்சிட்டாங்க. ஓகே, இவங்க தான் அது என்னாலே நம்ப முடியல, இது வந்து நம்ம கதையில் இவங்க வாழ்ந்தர்கள்னு நம்ப முடியல, இவங்க தான் அது அப்படிங்கிற மாதிரி என்னையே வந்து நம்ப வச்சனால எனக்கு இவங்கள மீறி போக முடியல. ஸோ அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த டைம்லலாம் நான் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஏதோ ஒரு சின்ன க்ரோத் வந்தால் டக்குன்னு பிடிச்சிடலாம் டக்குன்னு சொல்லிட்டு தாடி வளர்ந்துருச்சா நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க? ஆமாம், அப்போ நான் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அதை ஃபஸ்ட்டு அந்த 3 இயர்ஸ். அதுக்கப்புறம் நான் வந்து சரி ஓகே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு, அதுக்கப்புறம் எனக்கு இந்த படம் ரிலீஸஸ்லாம் வந்துச்சு, சரி கண்டிப்பாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்படி அப்படியே போயிடுச்சு ஒரு 7 வருஷம். சார், அதாவது கமல் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். பபநாசம் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ் ஆல்சோ. அண்ட் கமல் சார் ஆக்சுவலி ஹேட் கால் மீ ஒன்ஸ் ஆஃப்டர் த்ரிஷ்யம். ஸோ அதனால் பட் அட் தேட் டைம் பபநாசம் ரீமேக் ஐடியானா இருந்ததில்லை. ஸோ அதனால் வி வெயிட்டிங் டு மீட் ஹிம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் ஐ மெட் ஹிம் ஃபர்ஸ்ட் டைம் டியூரிங் பபநாசம்ஸ் ஃபோட்டோஷூட். Okay. So he walked in and came and, hello Esther, right there he was there. And he was also trying to make everything very comfortable because you know the story of Papanasam. It's okay. One family, they are all very friendly and the little daughter is also sort of taunting him. So that's why we wanted that comfort. So he, okay. from his part, ensured that we had that comfort. So great, okay. experience, lot, okay. of things, okay. to learn. Avar kitta or learn panna oru vishayam appdinu sonna, endha maadhiri vishayam solvinga? Like everyone says, he's Ulaga Nayagan, multi-talented he is. So one thing is that he used to be involved in the makeup or the music or why anything that we are filming, every part there was some or the other involvement his part, and he used to do those things with such ease. Okay. So we are also very excited sometimes, thinking he even knows this. Of course, he has been in the industry for so many years, he's so talented, but it comes with a lot of experience as well. So yeah, that is super, one good thing. Set eppadi irukum ungalaoda set actually, ena chinna vayasla vandu act panumbodhu ma'am vandu ungalku teacher ah dhaan therinjirupanga, appo eppadi irundhathu adukapra neenga valandhadhukku appra andha shoot panumbodhu eppadi irundhathu? Illa teacher ah appadi theriyala. மீன் டீச்சராக அப்படிலாம் இல்லை, அவங்க வந்து இப்போ எங்களை நானும் பிரவீனும் போர்சம் பிபிலேருந்து இருக்கோங்களே, எங்கள் கூட எங்களை மாதிரியே தான் இருப்பாங்க லிட்ரலாக. நாங்கள்
லைக் ஷூட் முடிஞ்சிட்டு நாங்கள் வந்து லைக் ஷூட் பிரேக்ஸ் இருந்தால் நாங்கள் மனோஜ் சார் கூட கிரிக்கெட் ஆடுவோம். இப்போ ஷூட் முடிஞ்சிட்டு இப்போ ஒரு வாட்டி கார்லலாம் பாட்டு பாடிட்டு நாங்கள் பின்னாடி உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்போம், மேம் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் போர் சம்பிபி ஷூட் போச்சு. மின்மினி ஷூட் எப்படி போச்சுன்னா, அது மின்மினி ஐ மீன் இந்த ஃபஸ்ட் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அது எங்களுக்கு பெருசாக அந்த போர் சம்பிபியில் இந்த டைம்லாம் இல்லை. ஷூட்டு வருவோம், தூங்குவோம், அடுத்த நாள் ஷூட்டு, அந்த மாதிரி போயிடுச்சு. அது செகண்ட் ஹாஃப் வரும்போதுமே பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. டீச்சர்னா அந்த ஸ்ட்ரிக்டாக குச்சி வச்சுட்டு அந்த ஃபீல்லாம் இருக்காது, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கே தெரியும் நம்மள்கிட்ட எப்படி வாங்கணும்னு, அது அவங்க ஈஸியாக எடுத்துடுவாங்க. ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்தது? அதே மாதிரி தான் எனக்கும். மேம் எப்பவுமே லைக் வேலைங்கும் பொழுது அவங்க வேணுன்றது இது பண்ணிடுவாங்க. மிச்சப்படி நாங்கள் ஏதாவது சின்ன குழந்தையாக இருக்கும்போது இருந்தனால சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க ரசிச்சுட்டே இருப்பாங்க. லைக் அதை வந்து ஒரு இது எடுத்துகிட்டு ஏதாவது ஒன்று நமக்கு என்னடா இது எல்லாம் ரசிக்கிறாங்க அசிங்கமாக பண்ணிட்டு அப்படி இருக்கும். ஆனால் நம்ம பாடுறது வந்து அதுலேருந்து அவங்க கொஞ்சம் அதை அவங்க வந்து அதை ஒரு வியப்பாக பார்க்குறதா இருக்கட்டும், அது வந்து நமக்கு அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸாகவோ பின்னாடி வர இடத்துல அது கொஞ்சம் நமக்கு பூஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக சரி நம்மள்ட்ட ஏதோ ஸ்பெஷலாக இருக்குன்னு நம்மளை அப்போதைக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அதே தான் செகண்ட் ஹாஃப்லேயும் மென்மினியாக இருக்கட்டும் போரசம் பிபியாக இருக்கட்டும் அப்படிதான் இருந்ததே தவிர, நம்ம வளரும் போது நமக்கான ட்ரீட்மெண்ட்டும் வந்து அது கூடவே வளர்ந்த மாதிரி இருந்தது. நம்மளை எப்படி நடத்துகிறாங்களோ அதுவும் கரெக்டாக வளர்ந்த மாதிரி. கண்டிப்பாக சில படங்கள் நான் இப்படி தான் பண்ணுவேன், இந்த படங்கள் நான் பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான படங்கள் வந்து சொல்வீங்க? கண்டிப்பாக ஒரு பொறுப்புணர்ச்சியோடு படம் பண்ணணும். அதுதான் அது நம்ம பண்ணுறது எதுவுமே தப்பாக இம்பேக்ட் ஆகக்கூடாது. தோ நம்ம கதைக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நம்ம குரூரமான ஒரு கேரக்டர் காமிச்சு ரொம்ப அதை அந்த மாதிரி ஷூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை இன்னொருத்தவங்களுக்கு அதை தூண்டுற மாதிரி இருக்கக்கூடாது. அது வைலன்ஸாக இருக்கலாம், வேறு எனி க்ரைமாக இருக்கலாம். அதை வந்து ஒரு விஷுவல் மூலமா அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரியோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். அதான் நீங்கள் 2022 வந்து ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டிங்க மின்மினியோடது, அதுக்கப்புறம் 2024 தான் நீங்கள் ரிலீஸ் அப்டேட் கொடுக்குறீங்க. அதுக்கிடையில நிறைய பேர் கேட்டுட்டாங்க உங்ககிட்ட பிரபலம் வரைக்குமே வந்து ஏன் என்னாச்சு மின்மினி நாங்கள் வெயிட் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த லேக் எதனால ஆச்சு? இந்த லேக் எதனால ஆச்சு அப்படின்னா, இந்த டைம் வந்து ஓடிடி கிளைமேட்டாக நிறைய மாறிடுச்சு. இப்போ நிறைய விஷயங்கள் வந்து ஏன்னா லாக்டவுன் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இதனால எல்லா நிறைய படங்கள் இதனால சஃபர் ஆச்சு. ஏன்னா லாக்டவுனில் நிறைய பேர் கன்சியூம் பண்ணுறாங்க ஓடிடி கான்டென்ட்டை. அதுக்கப்புறம் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா அவ்வளோவா இதாகுது. ஸோ எல்லா பக்கமே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. எல்லா பெரிய லீடிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே இப்போ பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டாக பெருசாக கட் டவுன் பண்ணுறாங்க. இதனால நிறைய படத்தை அக்வயர் பண்ணுற இதுவுமே ரேஷியோ கம்மியாயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு நாங்கள் 12 படம்னு ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்கிறாங்க, வருஷத்துக்கு நாங்கள் 7 படம்னு ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்கிறாங்க. கேலண்டர்ஸ் வந்துட்டு பிஃபோர் இயரே லாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த நெருக்கடியெலாம் எனக்கு இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ என் படம்னா டக்குன்னு போட்டன்னைக்கே நம்ம கேட்டு முடிச்சுக்கிறதுக்கு தான் ஒரு விஷயம் சூழல் இருக்கும், அப்படிதான் இருக்கும், இது வரைக்குமே இருந்திருக்கு. சரிங்களா, இப்போ இந்த நெருக்க நான் இப்போ நம்மளுக்கு எப்பவுமே இப்போ நான் சிலுகருப்பட்டி ஒரு ரேட்டுக்கு ஓடிடி வாங்குறாங்கன்னா ஏழை வந்து ஒரு சிலுகருப்பட்டி டைரக்டரோட தான் நாங்கள் அப்படி டபுள் த அமௌண்ட் அப்படி சொல்லி நடந்துச்சு. ஸோ அப்போ நான் என்ன நினச்சேன்னா இது அப்படியே ஒரு ப்ராக்ரெஸ்ஸாக தான் போகும், ஓடிடிங்கிறது இன்னும் அது அப்படியே ஃப்ளரிஷ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. பார்த்தா ஒரு மார்க்கெட்டே ஓவராலாகவே வந்து கொஞ்சம் போயிட்டு இருந்தோம், அப்போ ஒரு ஷேக் ஆயிருக்கும் அப்படிங்கறது நான் அதை எதிர்பார்க்கல. ஸோ அதனால நிறைய படம் சஃபர் ஆன மாதிரி எங்க படமும் இந்த ஒரு சின்ன டிலே சஃபர் ஆச்சு. பட் விச் இஸ் ஓகே, எல்லாமே நல்லதுதான் அப்படின்ட்டு. மின்மினியில வந்து நீங்க ஏஆர் ரஹ்மானுடைய பொண்ணான கதீஜா வந்து சாங் பண்ணியிருக்காங்க, அவங்கள எப்படி நீங்க அப்ரோச் பண்ணீங்க? நான் இந்த மின்மினிக்கு வந்து ஒரு ஐடியலாக ஒரு ஃபீமேல் கம்போசர் வேணும் நினைச்சேன். ரொம்ப மென்மையான விஷயங்களா இருக்கு, ஒரு அந்த மாதிரி ஒரு நம்மளும் டக்குன்னு நம்மளுக்கு ஹார்ட்டில் போய் இறங்குற மாதிரியான ஒரு மியூசிக் வேணும். ஃபீமேல் கம்போசராக இருக்கணும்னு நினச்சேன், ஏன்னா எனக்கு ஒரு ரெஃபரன்ஸாக வந்து ஒரு பிரிட்டிஷ் ஃபீமேல் கம்போசர் இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்டையுமே நான் ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஒரு மெயில்ஸ் கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் அதுக்கு முன்னாடி நான் கதீஜா அவங்களோட நான் பேசியிருக்கேன். பேசியிருக்கும்போது லைக் அந்த டைம் இப்போது அவங்களே சொல்கிறாங்க இந்த மாதிரி இப்போ நான் ப்ரிப்பேர்டாக இருக்கேன், நான் இப்போ கம்போஸ் பண்ணுறேன் வேறு இதுக்குன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ ஒய் நாட், அப்போ நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் க்ளோஸ் பண்ணி நம்ம படத்துக்கு கூட்டு வந்துட்டோம். அவங்க வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப, ஏன்னா அவங்க அது இன்னொரு பில்லர் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக இந்த பசங்க நான் மனோஜ் சார் அப்படிலாம் இருந்தாலும் லைக் இன்னொரு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான இந்த படத்தைன்னா நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்க ஆட்கள் த்ரூ அவுட்டாக இப்போ நம்ம ஷூட்றப்போ நம்ம சினிமோட்டோகிராஃபர்ஸும் நம்ம ஆக்டர்ஸும் நம்மளை அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணணும். இந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வந்து அது நல்லா இருக்கும். ஓகே, இல்லாட்டி அது ஒரு போர்க்களம் ஆயிடும்.
இங்கே போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் அப்படி தான், ஃபுல்லாகவே நம்ம நிறைய தனியாக ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். அப்போ நம்ம கூட ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தால் தான் நம்மளுக்கு அது பூஸ்டாக இருக்கணும். மாறி மாறி அவங்கக்கிட்ட இருந்து நான் எனர்ஜி எடுத்துக்க, என்கிட்ட இருந்து அவங்க எனர்ஜி எடுத்துக்க, அப்படி வந்து வரும். ஸோ அப்படி பார்த்தா இந்த செஷன் எல்லாமே வந்து ஒரு ஒரு செஷனுமே வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஸ்கோர் பண்ணது, அவங்களும் சரி அவங்களோட ஒர்க் பண்ண டீம் எல்லாருமே பயங்கர எல்லாத்தையுமே சேலஞ்சாக எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு யூஸ்வலாக பொதுவாகவே அவங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருவாங்க. ஏதோ ஒன்று எனக்கு கொஞ்சம் ஓவர் போர்டாக இருக்குது, ஏதாவது ஒன்று இன்னும் கொஞ்சம் தேவைப்படும், இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டடாக இருக்கும், அந்த மாதிரி என்ன ஃபீட்பேக் என்ன கொடுத்தாலும் அதை சேலஞ்சாக எடுத்து அதை கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது, ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ். அது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லேயும் சரி, இமோஷ்னலாகவும் சரி, இந்த படத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை அவங்க ஓன் பண்ணிக்கிட்ட விதமும் சரி, எல்லாமே வந்து அவங்க ஒரு ஏஞ்சல் தான் இந்த படத்துக்கு. ஓகே ஓகே, சூப்பர். கேட்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதாவது நம்ம என்னதான் கதை எடுத்து வச்சுருந்தாலும், என்னதான் ஆர்டிஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக நம்ம சூஸ் பண்ணி வச்சுருந்தாலும், பட் நம்ம அந்த வியூவில் பார்க்குறது தான் வந்து மக்களுக்கு டக்குன்னு போய் ரீச் ஆகும். அந்த வகையில் வந்து மனோஜ் சார் வந்து இதில் ஜாயின் ஆகியிருக்காங்க. அவருனால தான் இந்த படம் எடுக்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர் தான் வந்து போட்ட காசு திருப்பி கேட்கல. ஓகே, அதனால தான் நம்ம வெயிட் பண்ணி எடுக்க முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான காரணம் வந்து முரளிகிருஷ்ணன்ட்டு. ஏன்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு ஃப்ரெஷ்ஷாக தானே ஒரு படத்தை எடுக்கணும்னு நினைப்பாங்க. புதுசாக ஒரு கதை, இந்த ட்ரெண்டில் இருக்கிற ஒரு கதை, அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோன்னு தான் வருவாங்க. ஆல்ரெடி எடுத்த படத்தை முடிக்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் ஒரு இன்வெஸ்டருங்கிறது வரமாட்டார். ஸோ அப்படி வந்த முரளிகிருஷ்ணன் சார், அவர் லடாக்கில் ஷூட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அவரோட நாலு அவர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ஃபாரின் ஃபிலிம்ஸ்க்கு லைன் ப்ரொடியூசராக அந்த மாதிரி இருந்திருக்காரு. ஸோ அதனால நம்மளுக்கு லடாக்கில் ஷூட் பண்ணுறதுக்குலாம் அவர் ரொம்ப ஈஸ் பண்ணி கொடுத்தார். நீங்கள் 2 months அங்கே வேறு ஸ்டே பண்ணி எல்லாமே ஸ்டே பண்ணி அங்கே பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற டென்ட் கோட்டா வரும். ஸோ அது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அவரும் கிட்டத்தட்ட ஒரு 4 months வந்து இந்த படத்தை இது பண்ணணும்னா சில டைம் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல் போயிடும், அடுத்த படம் வந்துடும், அடுத்த படம்னு போயிடுவாங்க. பட் அவர் ரொம்ப தீர்க்கமாக இந்த படத்தை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இதை வேர்ல்ட் வைல்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களாம் தான் வந்து ஒரு ப்ரொடியூசர்னு பேசும்போது இது எல்லாத்தையுமே நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் 2 months அம்மா தங்கியிருந்தேன் லடாக்கில். ஏன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குங்க. நான் வந்து ரிட்டன் டிக்கெட்டோடு தான் நாங்கள் போக முடியும். நாங்கள் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணால் திருப்பி வந்து அங்கே போக முடியாது. ஏன்னா அது எல்லாருக்கும் ஒரு ஹெட்டுக்கே அவ்வளோ டிக்கெட் ரேட்டு, ஃபாரின் ஷூட் மாதிரி. ப்ளஸ் அங்கே தங்குறதும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ஃபுட் எக்ஸ்பென்சிவ். ஏன் எக்ஸ்பென்சிவ்னா அங்கே போர் விளைச்சல் இல்லை, அங்கே எதுவுமே கிடைக்காது, எல்லாமே ஃப்ளைட்லேருந்து வந்து இது பண்ணுறது. ஸோ அப்போ எல்லாமே அங்கே ஆப்வியஸாக எக்ஸ்பென்சிவ் ஆயிடுது. ஸோ அதனால தாங்க நாங்கள் சேலஞ்சிங் ஏன் அப்படின்னா நம்ம எந்த தப்பு பண்ணவும் முடியாது. ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் கலாமிட்டி வந்தால் கூட அதை மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு நாள் சேர்த்து எடுத்தாகணும். கண்டிப்பாக எல்லாரோட உடம்பும் கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். எல்லாருக்கும் எந்த அடியும் பட்டாலும் நம்ம எந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு இல்லை, அது எவ்வளோ நம்மளுக்கு ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எப்படிலாம் தவிர்க்கலான்ட்டு நிறைய விஷயம் பிளான் பி இதுனா இப்படி இதுனா அப்படி அப்படி சொல்லி ஒர்க் பண்ணது தான் அங்கே. அது ஒர்க் பண்ணுறதுக்கு தான் நான் அங்கே இருந்தேன் 2 months. ஓகே, நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து பைக்லாம் ஓட்டுவீங்களா இல்லை இந்த ஃபிலிம்காக நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? இல்லை, வென் ஹரிதா ஹேட் திஸ் ஐடியா ஆஃப் அஸ் பீயிங் இன் த செகண்ட் ஹாஃப் இஸ் வெல் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ அப்பாவோட பைக் நான் 2-3 times ரைட் பண்ண, ஐ மீன் ஐ வாஸ் ஏபிள் டு ரைட் இட் ஆல்சோ, பட் வீ நீடட் ப்ராப்பர் ட்ரைனிங் பிகாஸ் புல்லட் ஓட்டணும். தட் டு இன் தட் லடாக்ல வந்து பிளேஸும் வேற வித்தியாசமா இருக்கும். இட்ஸ் நாட் லைக் ஸ்ட்ரெயிட் ரோட்ஸ் ஆர் எனிதிங். ஸோ வீ ஹேட் டேக்கன் ட்ரைனிங் இன் டெல்லி. ஐ மீன் ஐ வாஸ் தேர் இன் டெல்லி அண்ட் அலிதா ஆல்சோ ஜாயின்ட். ஸோ வீ டிட் 2 days ட்ரைனிங் அண்ட் அங்கே கூட ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வச்சு 2-3 times பண்ணார். அதுக்கப்புறம் நான் திரும்பி கொச்சி வந்தப்போழும் பின்ன அதுக்கப்புறம் ஐ ஹட் கான் ஃபார் அ ட்ரிப் இன் ஹிமாச்சல் அஸ் வெல். ஸோ அங்கே எல்லாம் ஓட்டி பார்த்தேன் அண்ட் வி ஹேட் சோ மெனி ஹெல்ப்ஃபுல் பீப்புள் வைல் ஃபில்மிங். ஓகே, ஆல்சோ பை காட்ஸ் கிரேஸ் நோ ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் நத்திங் ஹேப்பன்ட் அண்ட் வி வர் ஏபிள் டு டு இட். சூப்பர் சூப்பர், நைஸ். அதாவது மேம், நீங்கள் வந்து கொஞ்சம் சயின்ஸும் பேசியிருக்கீங்க இந்த ஃபிலிமில். அண்ட் வந்து இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா டூர் போனாலே வந்து நம்ம மைண்ட் ஃப்ரெஷ் ஆகிடும், ஒரு வெக்கேஷன் போகலாம் அப்படிங்கிற மைண்ட் தாட் இப்போ நிறையா சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எங்கே ஓகே ட்ரிப் போகலாம் அப்படிங்கிற மைண்ட் வந்துட்டாங்க. பட் நீங்கள் வந்து 15 அது உங்களுக்கு தாட் தோணியிருக்கு, அந்த இது எப்படி? நீங்கள் ட்ரெய்லரில் கூட ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, இயற்கையால் தான் நம்ம வந்து ஹீல் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எப்படி, அந்த அந்த டேக்
பல வருஷமாக நம்ம சோலோ ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். எனக்கு அது ட்ராவல்ங்கிறது இப்போ நடந்ததா தெரியல. மேபி நீங்கள் சொல்கிறது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க கண்டிப்பாக அப்படின்ட்டு, அது டூரிசம் பயங்கரமாக ஃப்ளரிஷ் ஆகுது, அது அப்படி புரிஞ்சுக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடிலேருந்து ட்ராவல் அதானே அடிப்படை, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் தான் நம்ம சந்தோஷம், இல்லாட்டி அப்படியே ஸ்டாக்னெட் ஆயிடுவோம், ஒரு தேக்க நிலை வந்துடும். ஓகே, ட்ராவல்ங்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல், அது நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆப்வியஸாக ஒரு கேரக்டர் வந்து ஒரு விஷயம் கோத்ரூ பண்ணுறாங்க, அவங்க மனசில் ஒரு பெரிய கணத்தை சுமந்துட்டுருக்காங்க அப்படின்னா, அவங்களால தட்டு தடு மாதிரி ஏதோ ட்ராவல் பண்ணி ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க, ஹீல் ஆகணும், அவங்களால முடியல. ஸோ அது எப்படி, அந்த ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு, எப்படி அவங்க ஹீல் ஆனாங்க, அவங்க ஜேர்னி என்ன, எதனால அந்த கணம் வந்துச்சு, எதனால எப்படி போச்சு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறது தான் மின்மினி. அதாவது நீங்கள் சமுத்திரக்கனி மாதிரியான சீனியர் ஆர்டிஸ்ட்டையும் வேலை வாங்கியிருக்கீங்க, பட் மின்மினியில் வந்து இவங்களாம் குட்டீஸில் இருக்கும் போதே வேலை வாங்கியிருக்கீங்க. குட்டீஸை வேலை வாங்குறது எப்படி, நல்லா இருந்தா இல்லை சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட ஒர்க் வந்து சீக்கிரம் வாங்க முடிஞ்சதா? இப்போ சீனியர் ஆர்டிஸ்ட்டை குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறோம், குழந்தைங்கள சீனியர் ஆர்டிஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுறோம். ஓகே, இது நல்லா இருக்குல்ல. அதுக்கப்புறம் இவங்க மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஷூட் எவ்வளோ டேஸ் போச்சு, எத்தனை பேக் வந்து போனீங்க? அதெல்லாம் சொல்லிட்டா நீங்க படம் நாங்க இல்ல இல்ல படம் கண்டிப்பா எல்லாருமே இல்ல இல்ல நான் சொல்றேன் விளையாட்டுக்கு. ஏன்னா எல்லாத்தையுமே அப்படியே ஃபீட் பண்ண வேண்டாம்னு பாக்குறேன். ஏன்னா நீங்க சொல் கரெக்ட், பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, வியூவா பாக்குறதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. இவங்களுடைய காம்போ எல்லாமே வந்து நம்ம சீனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட எதிர்பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ஸ் அங்க இருந்தது, நல்லாவே இருந்தது. பட் அதுதான் ஹலிதா ஷமீமோடைய டைரக்ஷன் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு செட்டப்ல ஃபுல்ஃபில்லா நீங்க கொடுத்துருக்கீங்க. மனோஜ் சாரோடைய காம்போவும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதனால தான் கேட்குறேன் அந்த ஷூட்டோட டேஸ் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு. நம்பர் ஆஃப் டேஸ் ரொம்ப கம்மி தாங்க ஆக்சுவலாக. நம்ம செகண்ட் ஆஃபில் நான் சொன்ன மாதிரி 23 days, ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 20 days தான். ஸோ நாங்கள் இது பயணப்பட்ட டேஸ் ஒரு 43 to 45 தான் இருக்கும். பட் அதுக்குள்ளே அந்த ஒரு டே கணக்கில் அதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் அதில் ஒர்க் பண்ணியிருப்போம், அதில் என்ன பண்ணியிருக்கோம். ஹலிதா ஷமீம் மேம் கிட்ட நம்ம அடுத்த படமாக நான் என்ன எதிர்பார்க்கலாம், பட் நாங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் இவங்க பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது. பட் உங்களுடைய ஃபிலிம்லாம் வந்து இப்படி தான் அப்படின்னு ஒன்று ஒரு ஒரு டேக்லேயே போயிட்டுருக்குற மாதிரி இருக்குது. பட் அதை தாண்டி ஆக்ஷன் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம், வாங்க. எங்கே வரணும் மேம் வாங்க, நான் படம் எடுக்கிற கூட்டிட்டு வாங்க, ஆக்ஷன் எழுதுறேங்க எழுதுறீங்க. ஓகே ஓகே, பட் நாங்கள் எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக எதிர்பாருங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் எல்லாரோடைய கான்சன்ட்ரேஷனும் போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்தே எல்லாருமே வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தது, எப்போ ரிலீஸ் டேட் சொல்லுவாங்க அப்படின்னு தான். நீங்கள் ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈகராகிட்டாங்க, எப்போ எப்போ அப்படிங்கிற மாதிரியான ஹேஷ்டேக்லாம் வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருந்துச்சு. மின்மினி ஆடியன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன் லைன் டேக்கா? ஒரு மாதிரியான, ஏன்னா வித்தியாசங்கிறது ஒரு தப்பான வார்த்தையாகிடுச்சு, அதனால் அதை தவிர்த்து நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் பார்த்தா உங்களுக்கு நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும். படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது உங்களுக்கு வேறு ஒரு உணர்வை இந்த கடத்துங்கிறத நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அது நிச்சயம் நடக்கும். ஃபஸ்ட் ஷோ முடிச்சுட்டு நிறையா இந்த வேர்ட் ஆஃப் மவுத் பார்த்துட்டு நீங்கள் படத்துக்கு வாங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகாட்டி மக்கள் சொல்கிறத கேட்டுட்டு நிச்சயம் படம் பார்க்க வாங்க. August 9 மின்மினியை தியேட்டர்ஸில் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஒரு சின்ன மின்மினி பூச்சியை நம்ம பார்த்தா ஒரு ஒரு ஸ்பார்க் நம்மளுக்கு வரும்ல, அது எங்கள் படத்தை பார்த்தாலும் வரும்னு மேம் சொல்லும்போது கூட நான் இது பண்ணல. இந்த டேக் தான் பயங்கரமாக இருந்தது. பெண் இயக்குநர்கள் வந்து ரொம்ப குறைவு, பட் அதுலேயும் நீங்கள் முதன்மையாக இருந்துட்டு வரீங்க. உங்களுடைய முந்தைய படங்கள் மாதிரி இதுவும் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சார்பாகவும் கலைஞர் செய்திகள் சார்பாகவும் பெஸ்ட் விஷஸ்.